ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச பாசி பருப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கொழுக்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டம்ளர் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. தீ கொஞ்சம் சிம்மில் வச்சு தடவி விடுங்க, கை விடாமல் நல்லா தடவி விடுங்க. மாவு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வைங்க. மறுபடியும் கடாய் அடுப்பில் வைங்க. அந்த கிளாஸாலே ஒரு கால் கிளாஸ் பயத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். பாசி பருப்பையும் நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வருங்க. பாருங்க, பாசி பருப்பு நல்லா ஒரு 3 நிமிஷம் நான் வறுத்துருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சுட்ட பிறகு பயத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். மறுபடியும் ஒரு கடாய் வைங்க. கடாயில ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கிளாஸ் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதே கிளாஸால் 1 1/2 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். 1 1/2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன், வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நல்லா கலக்கி விடுங்க, கரையிட்டோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இந்த கரிசலை வந்து நம்ம ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி மறுபடியும் அதே பாத்திரத்திலே ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வெள்ளை கரைசல் வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்குது. இதில் இப்போ ஒரு 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தொழவி விடுங்க, கட்டி ஆகாமல் நல்லா தொழவி விடுங்க. இப்போ நல்லா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா தொழவி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சுருக்கிற பயத்தம்பருப்பை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. நம்ம ஏன் 1/2 வேக்காடு பயத்தம்பருப்பு போட்டிருக்கோன்னா, நம்ம கொழுக்கட்டை வந்து ஆவி காட்டி சாப்பிடும்போது நல்லா நம்ம பல்லில் அகப்படும், அடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வேணும்னா நீங்கள் 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், எல்லா மாவுமே நான் கைகளால் நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு இட்லி குண்டான் எடுத்துக்கோங்க. 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. நடுவில் இருக்கிற போடுற பிளேட்டை போட்டு மேலே ஒரு துணி போட்டு இது மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இது மேலே அடிக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்போ நம்ம மூடி போட்டு ஆவி காட்டலாம். பாருங்க, ரொம்ப சூப்பரா கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இனிப்பு அதிகமா இருக்கணும்ன்றதுனால 1 டம்ளருக்கு 1 1/2 கிளாஸ் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வெல்லம் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.